நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லெந்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். சரணம் அனைவருக்கும் வணக்கம். இப்ப எங்க இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மீன் மற்றும் நீர்நிலை இதை பத்தியே கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவன் எங்கேயோ இருக்கிறாரு நம்மளை விட்டு எங்கேயோ நம்ம தேடி போறோம் அவரை போய் தேடி போய் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மனநிலையோட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி மனிதன் என்பவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மீனானது இப்ப இருக்கக்கூடியது இந்த ஆறு இல்ல வந்து குளம் ஏரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இதே மீன் வந்து கடலாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு கடலாக இருக்கு இந்த கடலுக்குள்ள வந்து இந்த மீன் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து ஒரு மீன் வந்து நான் கடலை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீன் அந்த கடலை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த மீனானது அந்த கடலை கண்டுபிடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியாது. அந்த மீனுடைய கடைசி காலம் வர வரைக்கும் அது கடலுக்குள்ளதான் இருக்கும், ஆனா கடலை தேடி போயிட்டே இருக்கும். கரை காண முடியுமா? முடியவே முடியாது. கடைசியில உயிர் போவதுதான் மிச்சம். அதுபோல மனிதன் என்பவன் வாழும் போது இறைவன் நம்மளை விட்டு எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறான், காடு மலை மேடு முகடுகள் எல்லாத்திலையும் தேடி போறான். ஆனா தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் என்ற உண்மையை ஒரு மனிதன் என்பவன் உணர்வதே கிடையாது. அந்த வகையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானின்னு சித்தர் பெருமக்களோட பாட்டிருக்கிறாங்க. தனக்குள் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒரு மனிதன் வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை பிரகாசிக்க வேண்டும், பிரகாசமாக எரியக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை காண வேண்டும். இந்த கண்கள் வெளியே பார்த்துச்சுன்னா உலகம், இந்த கண்கள் அப்படியே உள்முகமாக திரும்பி உள்ளே பார்த்தது என்றால் உள்ளே இருக்கும் அந்த ஆன்ம ஜோதியின் காட்சி என்பது கிடைத்துவிடும். அதுபோல இந்த மீன்கள் எப்படி கடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு கடலை தேடுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கடலை கண்டுபிடிக்க முடியாதோ அதுபோல ஒரு மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் நான் கடவுளை வெளியே தேடி போறேன் அப்படின்ற தன்மையில போற வரைக்கும் இந்த இரண்டு ஊனக்கண்களால் நிச்சயமாக இறைவனை காண முடியாது, அகக்கண்களாலும் காண முடியாது. உணர்வு நிலை எனும் நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணினால் மட்டுமே அந்த இறையை உணர முடியும், இறைவனை காண முடியும். நன்றி, வணக்கம்.